ஹாய், ஐ ஆம் சஸ்தி ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வர்களுக்கானது பொது தமிழ் கட்டாய தமிழ், அதான் பார்த்துட்ருக்குறோம். இது 13வது வீடியோ. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் பார்த்தீங்கன்னா தமிழகம், ஊரும் பேரும், தோற்றம், மாற்றம் பற்றிய செய்திகள் அதான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இலக்கணம், இன்னும் நிறைய விஷயம் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஊரும் பேரும் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை ஊர் என்னும் பெயரால் குறித்தனர். ஸோ இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம்முடைய குடியிருப்பு பகுதிகளை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா ஊர் அப்படின்னு சொல்லி அழைத்தனர். ஊர் என்னும் இத்தமிழ் சொல் உலகின் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிக்கிறது. இந்த ஊர் அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா இது தமிழ் சொல், இது பார்த்திங்கன்னா பல நாடுகள்லையும் இந்த மாதிரி வழங்குறாங்க. பாபிலோன் அருகே ஊர் என்னும் பெயரில் ஒரு நகரமும் ஊர் நம்மு என்னும் ஊரும் உள்ளதாம். ஸோ பாபிலோனில் ஊர் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது, ஊர் நம்மு அப்படின்ற ஒரு ஊரும் இருக்குது. நாளடைவில் பல்வேறு ஊர்கள் உருவாக நில வகைக்கேற்ப பெயரிட்டு மலையூர், காட்டூர், மருதூர், கடலூர் என வழங்க மக்கள் தலைப்பட்டனர். ஸோ மக்கள் நாளடைவில் அவங்க ஊர் உருவாகிறதுக்கு எப்படி எப்படிலாம் காரணமாக இருந்தது அப்படின்னா நில வகைக்கேற்ப பெயரிட்டு வழங்கினாங்க. மலையூர், காட்டூர், மருதூர், கடலூர் அந்த மாதிரி இவ்வாறு தமிழகத்தில் ஊரும் பேரும் தோன்றின. கான்பூர், கோலாலம்பூர், சிங்கப்பூர், மணிப்பூர், ஜனக்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஊரில் முடியக்கூடிய நகரங்கள். அடுத்தது குறிஞ்சி நில ஊர்கள். தமிழகத்தில் வளமார்ந்த மலைகள் பல உண்டு. மலையின் அருகே உள்ள ஊர்களுக்கு ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, விராலிமலை என பெயர்கள் வழங்குவதனை காணலாம். ஸோ மலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் மலை அப்படின்ற பேர் சேர்ந்து வரும். ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, விராலிமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை எனவும், மலையின் உயரத்தில் குறைந்ததனை குன்று எனவும், குன்றிலும் உயரத்தில் குறைந்ததனை கரடு எனவும், பாறை எனவும் பெயரிட்டு அழைத்தனர். ஸோ இது கேட்டிருந்தாங்க பாருங்க ஒரு முறை, ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மலை, மலையின் உயரத்தில் குறைந்ததனை டேஸ் என்று கூறுவர் குன்று, குன்றிலும் உயரத்தில் குறைந்ததனை டேஸ் என்று கூறுவர் கரடு, பாறை அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ குன்றிலும் உயரத்தில் குறைந்ததன கரடு அல்லது பாறை அப்படின்னும் சொல்கிறாங்க. இவற்றை ஒட்டி வாழ்ந்த மக்கள் தம் வாழ்விடங்களுடன் ஊர் என்னும் பெயரையும் சேர்த்து ஊர் பெயர்களாக்கினர். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குன்றை அடுத்துள்ள ஊர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர், குன்றூர், குன்றக்குடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குன்றை அடுத்துள்ள ஊர்களுக்கு குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி அந்த மாதிரி. பாறை அப்படி இருந்தால் கொட்டப்பாறை, சிப்பிப்பாறை, பூம்பாறை, மட்டப்பாறை, மணப்பாறை, வால்பாறை அந்த மாதிரி ஊர் பெயர்களுக்கான காரணத்தையும் இதனால் நம்ம அறிஞ்சிக்கலாம். மலையை குறிக்கும் வடசொல் கிரி. ஸோ கிரி அப்படின்னா அது ஒரு வடசொல், அது வந்து மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழில். கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி இதெல்லாம் மலையை ஒட்டி எழுந்த ஊர்கள். குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கிய போதும் தங்கள் நிலப்பெயரை மறவாது. ஆழ்வார் குறிச்சி, கல்லிடை குறிச்சி, குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி என பெயர் வைத்து கொண்டனர் போலும். குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி ஆயிற்று. ஸோ குறிஞ்சி நில மக்கள் எங்கெங்கெல்லாம் போய் தங்கினாங்களோ அவங்க அந்த இடத்த மறக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த குறிஞ்சி அப்படின்ற அந்த இடத்த மறக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க போய் தங்கின இடத்துக்கு அந்த குறிஞ்சின்றதை சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த குறிஞ்சின்றது தான் குறிச்சி அப்படின்னு சொல்லி பெயர் மருவி இருக்குது. ஆழ்வார் குறிச்சி, கல்லிடை குறிச்சி, குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி அந்த மாதிரி குறிஞ்சி நில மக்கள் வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம். அடுத்தது முல்லை நில ஊர்கள். தமிழகத்தில் மரஞ்செறிந்த காடுகள் பழங்காலத்தில் மலிந்திருந்தன. மரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு குடிபெயர்ந்த மக்கள் மரங்களுக்கு பெயர் சூட்டி அம்மரப்பெயர்களோடு ஊர் பெயர்களையும் வழங்கினர். ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்குது, காடுகள் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ மரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு குடிபெயர்ந்த மக்கள் மரங்களுக்கு பெயர் சூட்டி அந்த மரம், அந்த ஊரில் எந்த மரம் ஃபேமஸோ அந்த பெயரை சூட்டி அதோடு ஊர் பெயரையும் சொல்லி வழங்கினாங்க. அதாவது ஆர், ஆறுனா அத்தி, மரங்கள் சூழ்ந்த ஊர் வந்து ஆற்காடு, ஆறுனா அத்தி, ஆற்காடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆலமரங்கள் நிறைஞ்ச பகுதிக்கு அந்த ஊருக்கு ஆலங்காடு, கலா செடிகள் நிறைந்த பகுதிக்கு கலாக்காடு. இதெல்லாமே எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ஊரும் பேரும்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், பார்த்துக்கோங்க. மாமரங்கள் செழித்திருந்த இடம் பேர் மாங்காடு. ஸோ அத்தி மரம் சூழ்ந்திருந்த இடம் ஆற்காடு, ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு, கலாச்செடிகள் நிறைந்த ஊர் கலாக்காடு, மாமரம் செழித்திருந்த இடம் பேர் மாங்காடு, பனை மரங்கள் நிறைந்திருந்த ஊர் பனையபுரம் எனவும் பெயரிட்டு தம்மிடத்தை குறிப்பிட்டனர். ஸோ பனை மரங்கள் இருந்த ஊருக்கு பேர் பனையபுரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காட்டின் நடுவில் வாழ்ந்த மக்கள் அங்கு திரியும் விலங்குகளால் தமக்கும் தம் கால் நடைகளுக்கும் ஊறு
நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்தனர். ஸோ காட்டுக்கு நடுவில் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே வாழும்போது அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விலங்குகளால் தமக்கும் தம்முடைய கால்நடைகளுக்கும் ஆடு மாடு இதுங்களுக்கெல்லாம் வந்து ஊர் நேராக ஒன்றும் வேலி கட்டி பாதுகாத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேலி கட்டி பாதுகாத்த அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டி அல்லது பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் நிறைய பட்டி பாடி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆட்டையாம்பட்டி, காளிப்பட்டி, கோவில் பட்டி, சிறுகூடல் பட்டி, சின்ன கொல்லப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டி, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி எனப்படும். ஸோ ஆடு மாடுகள் அடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர். மருதநில ஊர்கள் நில வளமும் நீர் வளமும் பயிர் வளமும் செறிந்த மருதநில குடியிருப்பும் ஊர் என வழங்கப்பட்டது. ஸோ நிலவளம், நீர் வளம், பயிர் வளம் இது செறிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரும் மருதநிலம், அதையும் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு பொங்கி பெருகி வழிந்தோடி வளங்குட்டி ஆறும் அதன் கரையில் இருந்த உயர்ந்த மரங்களும் ஊர் பெயர்களில் கலந்து நிலைத்தன. ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர் என வழங்கும் ஊர்கள் தவிராமல் இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆறு பாஞ்சு ஓடக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் ஆற்றூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஊருக்கு. இதுவே காலப்போக்கில் பேச்சு வழக்கில் ஆத்தூர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஆற்றூர் தான் ஆத்தூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தூர்ன்றது ஆற்றூரினுடைய மருவி தான். கடம்ப மரம் சூழ்ந்த பகுதிக்கு பேர் கடம்பூர், அது கடம்பத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. தென்னை சூழ்ந்த பகுதிக்கு தெங்கூர், தென்னை கூர் தெங்கூர். புளிய மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஊர்கள் வந்து மரப்பெயர் தொகுப்பு அடிப்படையில் பெயரிட்டப்பட்ட ஊர்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம் முன்னோர் குளம், ஏரி, ஊருணி முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்தனர். ஸோ குளம், ஏரி, ஊருணி இதெல்லாமே நீர்நிலைகளினுடைய பெயர் தான். ஊருணி நீர்நிலைகளுடைய பெயர் தான், பார்த்துக்கோங்க. சேவலப்பேரி, புளியங்குளம், பேரா ஊரணி, மாங்குளம், வெப்பேரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குளம், ஏரி, ஊருணி இதை அடிப்படையாக கொண்டு வந்த ஊர் பெயர்கள் தான். சேவலப்பேரி, புளியங்குளம், பேரா ஊரணி, மாங்குளம், வெப்பேரி. அடுத்தது நெய்தல் நில ஊர்கள் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றிருந்தன. ஸோ பழங்காலத்தில் கடற்கரைக்கு பக்கத்தில் உருவான அந்த ஊருக்கு பேர் வந்து பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கடற்கரைக்கு அருகில் உருவான பெரிய ஊர்களுக்கு பட்டணம் பட்டினம் அப்படி சொன்னாங்க. சிற்றூர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நெடிய கடற்கரையை உடைய தமிழகத்தில் பரதவர் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை என பெயர் பெற்றிருந்தன. ஸோ தமிழகம் பார்த்திங்கன்னா ஒரு நெடிய கடற்கரை கொண்ட ஒரு மாநிலம். இந்த இடத்துல பார்த்திங்கனாக்க பரதவர் அவங்க தான் அதிகமாக வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த பரதவர் வாழ்ந்த ஊர்களுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இக்காலத்தில் மீனவர் வாழும் இடங்கள் பெயர்கள் குப்பம் என்னும் பெயரை சேர்த்து பல்கி பெருகி வருகின்றன. ஸோ மீனவர்கள் வாழக்கூடிய அந்த இடங்களுக்கு பேர் வந்து இப்போ குப்பம் அப்படின்ற பேரை சேர்த்து பல்கி பெருகி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசும் ஊர்களும் பெருவேந்தரும் குறுநில மன்னரும் அரண்கள் அமைத்து மக்களை காத்தனர். அரண்களுள் கோட்டையும் ஒன்று. கோட்டை சூழவிருந்த ஊர்களே கந்தர்வ கோட்டை, கோட்டை தேவக்கோட்டை, நாட்டரசங்கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை என வழங்கலாயின. ஸோ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா பெருவேந்தரும் குறுநில மன்னரும் எல்லாருமே அரண்கள் அமைச்சு மக்களை காத்தாங்க. அரண்களில் கோட்டையும் ஒன்று. ஸோ கோட்டை சூழ்ந்திருந்த ஊர்களுக்கு பேர் கந்தர்வ கோட்டை, கோட்டை தேவக்கோட்டை, நாட்டரசங்கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த மாதிரி வழங்கினாங்க. திசையும் ஊர்களும் நாட்டிசை பெயர்களும் ஊர்களுடன் குறிக்கப்பெற்றன. ஸோ நாலு திசையும் சேர்ந்து கூட அதுக்கு கூட ஊர் பெயர் குறித்தாங்க. தம் ஊருக்கு கிழக்கே எழுந்த ஊர் பகுதியை கீழூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வாழ்ந்த பகுதிக்கு கிழக்கே ஏதாவது ஒரு ஊர் புதுசாக தோன்றினா அந்த ஊரை வந்து கீழூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேற்கே அமைஞ்ச ஊர் பகுதியை மேலூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வாழ்ந்த பகுதிக்கு மேற்கே ஏதாவது புது ஊர் தோன்றுச்சுன்னா அது மேலூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெற்கே பார்த்திங்கன்னா தென்பழஞ்சி, தெற்கில் எழுந்த ஊருக்கு தென்பழஞ்சி, வடக்கே உள்ளது வடபழஞ்சி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. ஸோ தாம் வாழ்ந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில் எழுந்த ஊருக்கு கீழூர், மேற்கு பகுதியில் எழுந்த ஊருக்கு மேலூர், தெற்கு பகுதியில் இருந்த ஊருக்கு தென்பழஞ்சி, வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேர் வடபழஞ்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அரசும் ஊர்களும் நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து தம் ஆளுகைக்கு உட்படுத்தினார்கள். ஸோ நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை பார்த்திங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்தாங்க. இது கேட்பாங்க எத்தனை பாளையங்கள்னு, 72. அவர்கள் ஊர் பெயருடன் பாளையத்தை சேர்த்து வழங்கினார்கள். அவ்வாறு பெயர் பெற்ற ஊர்கள் ஆரப்பாளையம், ராசப்பாளையம், கணக்கம்பாளையம், குமாரப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பல வகையாக பிரித்தாங்க. ஸோ நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த பாளையம் அப்படின்ற அந்த பெயர், ஊர் பெயர் ஃபேமஸ் ஆனது. ஆரப்பாளையம், ராசப்பாளையம், கணக்காம்பாளையம், குமாரப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம்
காலச்சுழற்சி, ஆட்சி மாற்றம், வேற்றின கலப்பு முதலிய காரணங்களால் முதநிலை ஊர்பெயர்களும் தனித்தன்மை மிக்க ஊர்பெயர்களும் சிதைந்து திரிந்து மருவி மாறி வழங்கலாயின. ஸோ காலச்சுழற்சி, ஆட்சி மாற்றம், வேற்றின கலப்பு இதனால் காரணமாக பார்த்தீங்கன்னாக்க முதல்நிலை ஊர்பெயர்களும் அந்த தனித்தன்மையாக இருந்த அந்த ஊர்பெயர்களும் பார்த்தீங்கன்னா சிதைஞ்சி திரிஞ்சி மாறி மருவி வெவ்வேறு பேரில் வழங்காயிடுச்சு. கல்வெட்டுகளில் காணப்படும் மதிரை மருதையாகி இன்று மதுரையாக மாறியுள்ளது. இது அப்படியே கேட்டிருந்தாங்க, கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது, மதுரை அப்படின்றது கல்வெட்டுகளில் டேஸ் என பெயருடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மதிரை இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வெட்டுகளில் மதிரை அப்படின்னு இருந்திருக்கு. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி ஃபோர்த் குரூப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ மதிரை அது வந்து மருதையாகி இன்னைக்கு மதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோவன்புத்தூர் என்னும் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர், அதான் வந்து இப்போ மாறி இப்போ கோவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கோவன்புத்தூர் தான் கோயமுத்தூர், கோவை அப்படி. நெக்ஸ்ட்டு இலக்கணம் சார்பெழுத்துகளின் வகைகள். நம் தமிழ் மொழியிலும் உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 தனித்து இயங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் அவற்றை முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ முதல் எழுத்துகள் அப்படின்னா என்னென்னா உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 சேர்ந்து மொத்தம் 30 எழுத்துகள், இது வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழில். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடல் வண்ணமிட்ட இச்சொல்லில் ஊ என்பது உயிர் எழுத்து. ஸோ உடலில் ஊ அப்படின்றது உயிர் எழுத்து நமக்கு தெரியும். டா உயிர்மெய் எழுத்து, உடலில் டா வந்து உயிர்மெய் எழுத்து. இல் அப்படின்றது மெய் எழுத்து, இல் அப்படின்றது மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து. இட்டுக்குடல் ஆ டா, இட்டு என்னும் மெய் எழுத்தும் ஆ என்னும் உயிர் எழுத்தும் சேர்ந்து டா என்னும் உயிர்மெய் எழுத்தாக பிறந்தது. ஸோ இட்டுன்றது மெய் எழுத்து, இக்கு இங்கு இச்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து, அ ஆ ஏ அது பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து. ஸோ மெய் எழுத்தில் இருக்கிற அந்த இட்டும் உயிர் எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவும் சேர்ந்து டா அப்படின்னு சொல்லி உயிர்மெய் எழுத்தாக பிறகுது. இதே போன்றே மற்ற உயிர்மெய் எழுத்துக்களும் உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரும். உயிர்மை ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், மொத்தம் சார்பு எழுத்துகள் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, 10 வகைப்படும். உயிர்மை ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். பின்வரும் ஒரே பகுதியை உரிய ஒலிப்புடன் வாய்விட்டு படிக்க, இது வந்து கேட்பாங்க. ஒலி ஒலி வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. உள்ளவன் லா இந்த லா, காலையில் காலை இந்த லை, காலையில் காலை ஓட்டி சென்றான். ஸோ காலைனா இது மாடு. ஸோ உழவன் காலையில் எழுந்து காலை மாடு ஓட்டி சென்றான், இது பார்த்துக்கோங்க. இந்த லை இந்த லை லா இது மூணும் பார்த்துக்கோங்க. அவன் கடும் பனியிலும், கடும் பனி காலையில் பனி பனி பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நீ ரெண்டு சொல்லி நீ, கடும் கடும் பனியிலும் தன் பணியை, பணினா வேலை இந்த இடத்துல, பணியை சிறப்பாக செய்தான். வாழை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினான், வாழை தோட்டத்திற்கு, வாழைத்து லை இந்த லை, வாழை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சினான். ஏழையாக இருந்தாலும், ஏழை இந்த லை பார்த்துக்கோங்க, தமிழுக்கு வர சிறப்பு லகரம், ஏழையாக இருந்தாலும் எடுத்த வேலையை, என்ன வேலை எடுத்தானோ அந்த வேலையை, வேலை இந்த லை பார்த்துக்கோங்க, வேலை தவிராது செய்து முடித்தான். எடுத்த வேலை இது வந்து செய்கிற வேலை, இது வேலை அப்படின்னு தினந்தோறும் நாள்தோறும் அப்படி சொல்கிறாங்களே அந்த வேலை, இது தவிராது செய்து முடித்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலை தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், இது சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க, பாரதியார். அடுத்தது வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் எங்கெங்கே மிகுது இந்த சந்திப்பில் இதெல்லாமே கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அ இ ஊ ஆ இ ஊ இது எல்லாமே சுட்டு எழுத்துகள் நமக்கு தெரியும். இந்த எழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய் எழுத்து தோன்றும், இதனை வல்லொற்று மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆ இ ஊ இந்த எழுத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தினுடைய மெய் எழுத்து தோன்றும், இதனால் வல்லொற்று மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள் ஆ குடல் பையன், அப் பையன், ஆ இஉ இந்த எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து பை அப்படின்றது வல்லின எழுத்து. ஸோ அப் பையன், ஸோ பையனுடைய மெய் எழுத்து தோன்றுது அப் பையன். ஆ முன் பை என்னும் பகர வருகை எழுத்து வந்ததால் அவ் எழுத்தின் மெய் எழுத்தாகிய இப்பு தோன்றியது. ஸோ அப் பையன் அப்படின்னு சொல்லி வருது. ஆ குடல் சட்டை, அச்சட்டை, இத்தோட்டம், இக்குளம், உப்பக்கம். ஊ என்னும் சுட்டெழுத்தானது தற்பொழுது வழக்கத்தில் இல்லை, ஊ அப்படின்றது ஒரு சுட்டெழுத்து, அது இப்போ வழக்கத்தில் இல்லை, முன்ன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்தா வல்லினம் மிகும் இடங்கள் இது எல்லாமே இது பார்த்துக்கோங்க. ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். ஸோ ஏ அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி அந்த வல்லின எழுத்து முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். எக்குடம், எச்சட்டை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ் எண்களை அறிவோம். அரபு எண், தமிழ் எண், இதை 1, 2, 3 பார்த்தீங்கன்னா அரபு எண், நம்ம ஆங்கில எண் அப்படின்னு நினச்சிருப்போம், அரபு எண் 1, 2, 3, 4 அரபு எண். ஸோ 1-10 வரையும் தமிழ் எண் அப்படியே லைனாக பார்த்துக்கோங்க, ஒரு முறை நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடும். அடுத்தது
ஒரு பேராகிராஃப் இருக்குது, சும்மா படிக்கலாம் பாருங்கள். தமிழகத்தின் சிறப்பு மரம் பனைமரம். தமிழகத்தினுடைய சிறப்பு மரம் பனைமரம். புன்செய் நில வரம்புகளின் மீது பனை மரங்களை உழவர்கள் வளர்த்தார்கள். ஸோ பனை மரத்தை உழவர்கள் எந்த நிலத்தில் வளர்த்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் புன்செய் நிலமாக இருக்கும். போக்குவரத்துக்காக பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை வேறு யாரும் கைப்பற்றி விடுதல் கூடாது என்பதற்காக சாலையின் இருமரங்களும் பனை மரங்களை வளர்த்தாங்க. ஸோ சாலையினுடைய இரு மரங்களும் பனை மரம் வச்சுருக்காங்க நம்ம தமிழர்கள். அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஏரி, குளம், வாய்க்கால் முதலியவற்றின் சுவர்களின் மீது மண் அரிப்பை தடுப்பதற்காகவும் அதன் உறுதித்தன்மைக்காகவும் பனை மரங்கள் பெருவளவில் வளர்க்கப்பட்டன. ஸோ ஏரி, குளம், வாய்க்கால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரைகள் இந்த இடத்துலையுமே எல்லாமே பார்த்திங்கன்னா மண் அரிப்பு ஏற்படும். அந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்கும் இந்த பனைமரம் நல்லா உறுதியாக இருக்கும், அதுக்கும் பயன்பட்டது. பனை மரங்கள் தரும் நுங்கு, பதநீர், கற்கண்டு முதலியன மனித உடலுக்கு பெரும் நன்மையை செய்தன. ஸோ பனை மரம் தரக்கூடிய அந்த நுங்கு, பதநீர், கற்கண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா மனித உடலுக்கு பெரும் நன்மை தான். இடி மின்னல்களை தாங்கி கொண்டு நம் வாழ்வை காப்பன. ஸோ இடி மின்னல்களை பனை மரங்கள் தாங்கிக்குது. தமிழர் அன்று முதல் இன்று வரை பனை மரத்தில் ஓலைகளால் தான் கூரை வேய்ந்து வாழ்கிறார்கள். ஸோ பனை மரத்தில் ஓலைகளால் கூரை வேய்ஞ்சி வாழ்கிறது தமிழர்களுடைய மரபாகவே அந்த காலத்திலேருந்தே இருந்தது. இவ்வாறு தமிழர் தம் வாழ்வோடு இணைந்திருக்கும் பனை மரங்கள் இன்று அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றன. விளை நிலங்கள் வீட்டு முனைகளாக மாறும்போது அந்நிலையங்களில் உள்ள பனை மரங்களை முதல் கலப்படியாகின்றன. மேலும் செங்கல் சுலைகளுக்கு பல்லாண்டு காலம் நெடுந்துயர்ந்த பனை மரங்கள் பெருமளவில் வெட்டி சாய்க்கப்படுகின்றன. பனை மரங்கள் சல்லி வேர்களை கொண்டிருப்பதனால் கட்டிடங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஸோ பனை மரங்கள் இருக்கக்கூடிய அந்த வேர் பார்த்திங்கன்னா சல்லி வேர், அதனால் எந்த பாதிப்பும் கட்டடங்களுக்கு கிடையாது. பனை மரங்கள் மிகுதியான நீரை கூட உறிஞ்சுவது இல்லை. பனை மரங்களுக்கு தண்ணீர் அதிகமாக தேவையே இல்லை. இவ்வாறு தமிழகத்தின் சிறப்பு மரமாக உள்ள பனை மரத்தை காத்தலும் வளர்த்தலும் தமிழர் ஒவ்வொருவருடைய கடமையாகும். அடுத்தது கால்டுவேல், இவரை பாருங்கள், பெயர் கால்டுவேல். பிறந்த ஆண்டு 1815. இவருடைய நாடு பார்த்திங்கன்னா அயர்லாந்து. இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்னு. கால்டுவேல் பிறந்த ஊர் அயர்லாந்து. ஏன்னா வெளிநாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை வளர்த்த அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. ஜி போப்பு, கால்டுவேல் இந்த மாதிரி. கால்டுவேல் பிறந்த ஊர் அயர்லாந்து. தமிழகத்தில் வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா இடையன்குடி. இடையன்குடியில் அவர் வாழ்ந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. தமிழ் தொண்டு, இவர் செஞ்ச தமிழ் தொண்டு என்ன அப்படின்னா, திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியது. திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர் யார்? கால்டுவேல். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர் யார்? கால்டுவேல். இவர் இயற்றிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியது யார்? கால்டுவேல். இதிலே நிறைய கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க. மறைஞ்ச ஊர் கொடைக்கானல், இவருடைய சமாதி கொடைக்கானலில் இருக்குது. இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. திராவிடம் மொழிகளின் ஒப்பிலக்கணம் இது கேட்பாங்க. திராவிட மொழியின் தாய் தமிழ் சொன்னது கால்டுவேல். அதே மாதிரி கால்டுவேல் அவர்கள் கடைசியாக வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொடைக்கானல் அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைஞ்ச ஆண்டு 1891. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.